Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பெண்டில் வரக்கூடிய பூச்சிகள் அதனுடைய சிம்டம்ஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பெண்டில் வரக்கூடிய செமிலூப்பர். செமிலூப்பர் பார்த்தீங்கன்னா செமிலூப்பரோட சிம்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்டியோட லீஃப் இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இளஞ்செடியில் இது அதிகமாக இருக்கும். அதுவும் நம்ம புது துளிர தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இன்ஃபெக்ட் பண்ணும். அதனால் வந்து இது செடி அந்த இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட் பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப வளர்ச்சி கம்மியாகவே இருக்கும். ஏன்னா அது வந்து வர லீஃபை வந்து சாப்பிட்றதுனால அது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, அதனால் செடி வளர்ச்சி சுத்தமாகவே இருக்காது. இதனால் நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு மட்டும் பார்த்திங்கன்னா அடி செடி வளர்ச்சி குன்றியாக இருக்கும், மீதி இடம் க்ரோத் நல்லாவே இருக்கும். அது ஈவனாக கொண்டு வரது நம்ம வந்து அதை இன்ஃபெக்ஷன் தெரிய ஆரம்பித்த உடனே நம்ம வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணிடணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்ளை பண்ணுற கெமிக்கல் பார்த்திங்கன்னா குளோரிஃபைபாஸ் 50%, சைபர்மெத்தின் 5%, ஈஸி ஃபார்முலேஷனில் இருக்கும். இது 25-40 ml 10 liter தான் யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் கொண்டு வரலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்திங்கன்னா குயினால் பாஸ் பார்த்திங்கன்னா 25 EC ஃபார்முலேஷனில் இருக்கும். இதை வந்து 25-40 ml 10 liter தான் யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். நம்ம இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஃப்ரூட் போரர். இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்காக நம்மளுக்கு லாஸ் பண்ணுற தரக்கூடிய ஒரு இன்செக்ட். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணி இது மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்காக லாஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இதை நம்ம எக்கனாமிக் பார்ட்டான ஃப்ரூட்டே நம்ம இன்ஃபெக்ஷன் பண்ணுறது நம்மளுக்கு ஈல்டு குறையும், நம்மளுக்கு எக்கனாமிக்கும் லாஸ் ஆகும். அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறங்க, நம்மளுக்கு ஒரு லாஸ் இல்லாமல் கொண்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா இது நம்ம ஃப்ரூட் போரோட சிம்டம்ஸ் பார்த்திங்கனாக்கா ஃப்ரூட்டை இன்ஃபெக்ஷன் பண்ணி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டை வந்து வட்ட வடிவுக்கு மாற்றிடும். காரணம் இது லார்வா வந்து என்ன பண்ணுனாக்கா ஃப்ரூட்டை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போட்டு உள்ளே போய் ஃபீட் பண்ணுறதுனால இது வட்ட வடிவுக்கு மாறிடும் ஃப்ரூட்டு. இதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃப்ரூட் போரோட மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ் ஃப்ரூட் போரார்னாக்கா மோனோக்ரோட்டா பாஸ் 36 SL ஃபார்முலேஷனில் இருக்கும். இது 40 ml 10 liter தண்ணிக்கு போதுமான அளவு. இதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா குயினால் பாஸ் 25 EC ஃபார்முலேஷனில் இருக்கும். இது 25 ml 10 liter தண்ணிக்கு போதுமான அளவு. இதே கொஞ்சம் சிவராக போக ஆரம்பிக்குது அந்தமாரி டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா யமாமெக்டின் பென்சாஃபிட் 5% SG ஃபார்முலேஷனில் இருக்கும். இது 10 gram டேங்க்கு 10 liter தண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் கொள்ளலாம். இது ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெவலூரான் 5.25% இருக்கும். கூடவே இண்டக்ஸ் குரோபைட் பார்த்திங்கன்னா 4.5% வந்து எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்கும். இது 35 ml பார்த்திங்கன்னா 10 liter தண்ணிக்கு போதுமான அளவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெனோசேட் 45% எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்கும். இது 7 ml 10 liter தண்ணிக்கு போதுமான அளவு. இதை நம்ம ஆல்டர்னேட்டாக கண்டினியூ பண்ணி வந்தாலே போதுமான. நம்ம இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா பெண்டில் வரக்கூடிய ஏஃபிட்ஸ். ஏஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இயர்லி ஸ்டேஜ் இருக்கும். நல்ல மெச்சூர்டான ஏஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலர்லையும் இருக்கும். ஏஃபிட்ஸோட சிம்டம்ஸ் பார்த்திங்கனாக்கா ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் ஃப்ளவர் அண்டு ஃப்ரூட்ஸை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணோம். இதனால் வந்து டோட்டல் எக்கனாமிக் பார்ட் டோட்டல் பிளான்ஸே இன்ஃபெக்ட் பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல ஏஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2000-3000 கணக்கில் இருக்கும். இதில் டோட்டல் பிளான்ட்டோட சத்தையும் உறிஞ்சிறதுனால பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குன்றி ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் ஸ்டேஜ் இருக்காது. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். ஒரு ஃப்ரூட் பக்கத்துலேயே ஒரு கணுவுக்கு இன்னொரு கணுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. பார்த்தினா பக்கத்துலேயே ஃப்ளவர் வச்சுருக்கோம். இது ரொம்ப நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் லாஸ் பண்ணும் இதுவும். அதனால் இது பார்த்து ஆரம்பத்திலே இதுக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். இது கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கனாக்கா இமினோக்ளோபைட் 17.8% இருக்கிறது 25 ml டேங்குக்கு போட்டு அடித்தாலே போதும். இதுக்கு ப்ரோபனோபாஸ் இதை வந்து 50% ஈஸி காம்பினேஷனில் இருக்கும். இது 25-40 ml வந்து 10 liter தண்ணிக்கு போதுமான அளவு. அடுத்தது இப்போ நல்லதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை. ஒயிட் ஃப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்டு இலையோட அடிப்பகுதியில் தான் அதிகமாக சர்வே பண்ணும். இது என்ன பண்ணுவோம்னாக்கா இலைகளோட சாறுகள்லாம் உரிய மோசில் இலைகளெல்லாம் பச்சை தெரியலேருந்து எல்லோஷாக மாற ஆரம்பிக்கும். இக்கத்த தோட்டத்தில் நம்மளுக்கு வேறு எதனா வைரஸ் ஹோஸ்ட் இருந்தாக்கா இதை வந்து வெக்டராக செயல்பட்டு நம்ம தோட்டத்துக்கு வைரஸ் வரத்துக்கு காரணமாக இருக்கிறது நம்ம அந்த ஒயிட் ஃப்ளை தான். இதனால் வந்து நம்ம ஒயிட் ஃப்ளை வந்து நம்ம தோட்டத்தில் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைரஸோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா லீஃபில் இருக்க லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோஷியாக மாற ஆரம்பிச்சிடும். முக்கியமாக கார்னர் அண்டு வெங்கிள் அதாவது நம்ம இலைகளோட நிறம்லாம் பார்த்திங்கன்னா எல்லோஷாக இருக்கும். மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக இருக்கும். கார்னரில் எல்லோஷியாக மாற ஆரம்பிக்கும். இதுதான் ஒயிட் ஃப்ளோட சிம்டம்ஸ். இப்போ ஒயிட் ஃப்ளோட மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கனாக்கா தயமெத்தாக்சம் இது வந்து 25% WG இருக்கும். இது வந்து 10 gram 10 liter தண்ணிக்கு போதுமான அளவு. டைஃபத்யூரான் 50 WP இருக்கும். இது வந்து 12 gram 10 liter தண்ணிக்கு போதுமான அளவு. அசிட்டமோ பிரிடா இதை வந்து 20% வந்து எஸ்பி ஃபார்முலேஷனில் இருக்கும். இது 20-25 gram போதுமான அளவு. இது 10 liter தண்ணிக்கு போதுமான அளவு. இது வந்து சிபேட்டு 75% SP ஃபார்முலேஷனில் இருக்கும். 20-25 gram 10 liter தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஜெசிட்ஸ், அதாவது லீஃப் ஹாப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டியோட லீஃபை இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடியது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ்க்கு வெக்டாரும் செயல்படும். பக்கத்தில் அதாவது வேறு எதனா தோட்டத்தில் வைரஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம லீஃப் ஹாப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்கிங் பிரஸ்ன்றதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே வெக்டாராக செயல்பட்டு நம்ம தோட்டத்தில் வைரஸ் வரதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது வந்தவொடனே நம்ம க்யூர் பண்ணிட்டோம்னா வைரஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் தடுக்கும். இது பார்த்திங்க ஆரம்ப ஸ்டேஜில் நிம்ஸ் பார்த்தீங்கன்னா விங்ஸ் இல்லாமல் நம்ம இலைகளில் மட்டுமே தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இலைகளை மூடிக்கிட்டு உள்ளே இருக்கும், மேல் இலைகளை வந்து மேல் நோக்கி மூடிட்டு உள்ளே சர்வே பண்ணக்கூடியது. அடல்ட்டு மட்டும் வெளியே பறந்து எக் வைக்க தன்மை கூடியது. இதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுல இதுவும் ஒன்று, ஏன்னா வந்து இது வந்து அடல்ட் பறந்து போகிறதுனால எக் வச்சுட்டு வெளியே போயிடும், எக் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நிம்ஸ் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நிம்ஸ் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்து கண்ட்ரோல் பண்ணிடணும். இல்லைனா இதுக்கு வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜில் கெமிக்கல் அடித்தோம்னாக்கா இது வந்து அடல்ட் உள்ளே வராமையும் இருக்கிற நிம்ஸை வந்து சாகடிச்சிட்டோம்னா எக் பொரியாமல் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து வீக்லி 2 times வந்து கரெக்டாக 4 to 5 days இன்டர்வலில் நம்ம கெமிக்கல் கொடுக்கணும். காரணம் என்னென்னாக்கா இதை வந்து நம்ம நிம்ஸ் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அடல்ட்டே எக்கையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நிம்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா 5 நாளுக்குள்ளே அடுத்த எக் வந்து நம்மளுக்கு வந்து நிம்ஸாக மாறிடும். அதனால் வந்து நம்ம கண்டினியூவாக 2-3 times 4 நாள் 1 வாட்டி 5 நாளுக்கு 1 வாட்டி நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து லீஃப் ஹாப்பர் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். மேனேஜ்மெண்ட்டு இமிடாக்ளோபரேட் பார்த்திங்கன்னா 70% WG இருக்கும். இது 2.5 liters 3 grams போதுமான அளவு 10 liters அன்னைக்கு. அப்புறம் தயாமெத்தாக்ஸம் 75% WG இருக்கும், இதுவும் 5 grams 10 liters தண்ணிக்கு போதுமான அளவு. அதேமாரி இமிடியா குளோபரேட் பார்த்தீங்கன்னா 17.8% எஸ்ஐ ஃபார்முலேஷன் எடுத்து 25 ml 10 liters தண்ணி கிடச்சோம்னா கண்ட்ரோலுக்கு வரும். இதை வந்து 4 to 6 நாளுக்குள்ளே கண்டினியூவாக நம்ம 3 வாட்டி கொடுத்தோம்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம கேப் நடுவை விட்டோம்னாக்கா இதை வந்து பார்த்திங்கன்னா எக் இருக்கிறது நிம்ஃபா மாதிரி நிம்ஃபா அடல்ட்டாக மாறிடுச்சுன்னா நம்ம அடல்ட்டாக இருந்தாலும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட முடியாது. அதனால் நம்ம நிம்ஃபா பார்த்து கண்ட்ரோல் கொண்டு வரது நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வேறு எதனா கிராப்பை பற்றி டீட்டெயில் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம்.